தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகுதி. ஸ்ரீ சங்கர சரிதம். சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும். ஆனந்த கிரியம். முழுசாக கிடைத்திருக்கும் சங்கர விஜயங்களுக்குள் ரொம்பவும் பூர்வ காலத்தியதாக தெரிவது ஆனந்த கிரியம். பல சோர்ஸுகளிலிருந்து அதற்கு நிரம்ப பிராமான்யம் உண்டென்பது உறுதியாகிறது. மாதவீயத்திற்கு இரண்டு வியாக்கியானங்கள் சொன்னேன் அல்லவா? மாதவீயத்தில் அதற்கு பூர்வமாக ஆதாரமாக சொல்லப்படும் பிருஹத் சங்கர விஜயம், பிராச்சீன சங்கர விஜயம் என்பவற்றில் உள்ள விவரங்களெல்லாம் ஆனந்த கிரியத்திலேயே அடங்கியிருக்கின்றனவென்றும், அதனால் இதையே பிருஹத் சங்கர விஜயம் என்றும் பிராச்சீன சங்கர விஜயம் என்றும் சொல்வது உண்டு என்றும் அந்த இரண்டு வியாக்கியானங்களிலிருந்து தெரிகிறது. மாதவீயத்தில் சொல்லாத விஷயங்களையும் சில இடங்களில் இந்த வியாக்கியானங்களில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக, அச்சுதாராய மோட தம்முடைய அத்வைத ராஜ்ய லக்ஷ்மியில் ஆச்சாரியாரின் கடைசி நாட்களை சொல்லும் இடத்தில் சிவரகசியத்தின் 9வது அம்சத்தில் 16வது அத்தியாயத்தில் வருகிற ஆச்சாரிய சரித்திரம் முழுவதையும் கடைசியில் அவர் காஞ்சியில் சித்தி பெற்றது வரை கோட் பண்ணிவிட்டு, இந்த விஷயங்களெல்லாம் ஆனந்த கிரியின் பிருஹத் சங்கர விஜயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று மேலும் அத்தாரிட்டி காட்டும் விதத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வதிலிருந்து ஆனந்த கிரியைக்கு ஆனந்த ஞானர் என்று பெயர் இருந்தது தெரிகிறது. தனபதி சூரி தம்முடைய திமண்ட புஸ்தகத்தில் ஆச்சாரியாளின் திக்விஜயத்தை வர்ணிக்கும் மாதவீயத்தின் 15வது அத்தியாயத்திற்கும் வியாக்கியானம் செய்யும் போது என்னென்ன சித்தாந்தக்காரர்களோடெல்லாம் ஆச்சாரியால் வாதம் பண்ணினார், எப்படி வாதித்தார் என்று 800 ஸ்லோகங்களுக்கு மேலே சொல்லிக்கொண்டு போகிறார். அதாவது, பிராச்சீனமான மூலத்தை அனுசரித்து இப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார். அவர் ஆனந்த கிரியத்தையே ரொம்பவும் க்ளோஸாக அனுசரித்து தான் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்பதும் அந்த சங்கர விஜயத்தை பார்த்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரியும். திக்விஜயத்தில் ஆச்சாரியால் எந்தெந்த ஊருக்கு போனார், எந்த ஆர்டரில் போனார், யார் யாரை பார்த்தார், எங்கே எத்தனை காலம் தங்கினார் என்ற விஷயங்களெல்லாம் 190 ஆனந்த கிரியத்தில் உள்ளபடியே இந்த வியாக்கியானத்தில் இருப்பது மட்டுமின்றி, ஒவ்வொரு சித்தாந்தக்காரரும் அவரோடு ஆச்சாரியாலும் எப்படி பிரதிவாதம் பண்ணினார்கள் என்பதும் அப்படியே ஆனந்த கிரியத்தில் காணும் பாயிண்ட்களாக அதே வாக்கியங்களாக கூட இருக்கின்றன. சிருங்கேரி சுவாமிகள் ஒருவருடைய உத்தரவிலும் மேற்பார்வையிலும் குருவம்ச காவ்யம் என்ற கிரந்தம் எழுதப்பட்டதாக சொன்னேன் அல்லவா? அதை எழுதிய காசி லக்ஷ்மண சாஸ்திரிகளே அதற்கு வியாக்கியானமும் எழுதியிருக்கிறார். மூலநூலின் ஆரம்பத்தில் அவர் ஆச்சாரியாளின் குலத்தை பற்றி சொல்லும்போது, இது ஏற்கனவே கவீந்திரர்களால் விவரிக்கப்பட்டிருக்கிறது, கவீந்திரரை உபர்சிதம் என்று சொல்லியிருப்பதற்கு அவரே வியாக்கியானம் பண்ணும்போது, கவீந்திரர்களால் என்பதற்கு ஆனந்தகிரி முதலான யதீந்திரர்களால் என்று ஆனந்த கிரி ஒருவரை மாத்திரம் பேர் குறிப்பிட்டு ஸ்தானம் கொடுத்து சொல்கிறார். ஆனந்த கிரி யதீந்திராபி இன்டலெக்சுவலுக்குள் பிரசித்தி பெற்ற ஒருவர். வில்சன் சண்ட்ராகோட்ஸ் சமாச்சாரம் கண்டுபிடித்து சொன்னவர். அவரும் ஆனந்த கிரியத்தின் பிராமணியத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பொதுவாக வெள்ளைக்காரர்களின் மனோபாவம் என்ன என்று முன்னே சொன்னேன். ஆகையால் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தது தான் நாம் நம்முடைய புஸ்தகங்களையே ஏற்றுக்கொள்வோம் என்று இதை சொல்லவில்லை. அவர்களில் ரொம்ப பேருக்கு நம்முடைய வழிகளிலும் நம்பிக்கைகளிலும் கௌரவமான பார்வை இருப்பதில்லை. தஞ்சாவூர் அரண்மனையைச் சேர்ந்த சம்ஸ்கிருத சுவடிகளுக்கு இண்டெக்ஸ் தயாரித்த பர்சனல் என்பவர் இப்படித்தான் ஆனந்த கிரியத்தை ஒரே கண்டனமாக பண்ணியிருக்கிறார். அதில் சொல்லியே இல்லாத விஷயத்தை சொல்லியிருப்பதாக கோரமண்டல் கோஸ்ட் என்று அவர்கள் சொல்லும் சோழமண்டல கடற்கரையிலேயே ஆச்சாரியால் பல மடங்கள் ஸ்தாபித்ததாக ஆனந்த கிரியத்தில் இல்லவே இல்லை.
ஆனால் அப்படி இருப்பதாக இவர் பர்சனல் சொல்லி கண்டனம் பண்ணியிருக்கிறார். வில்சனி ஆனந்தர்கிரியத்தில் அநேக மிராக்கிள்கள் சொல்லி இருப்பதை நம்ப முடியாமல் இதெல்லாம் ஒரே பொய்யாக புழுகியிருப்பது என்று திட்டியிருக்கிறார். ஆனாலும் மொத்தத்தில் அவர் சம்மதமாக சொல்வதை ஏன் சொல்கிறேன் என்றால், அதுதான் நமக்கு அத்தாரிட்டி என்பதாக அல்ல. அநேக விஷயங்களிலும் சம்மதமாக போக முடியாதவர்களே அப்படி போகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டது நிச்சயம் சரியானதாக பிரமாணமுள்ளதாகத்தானே இருக்கும் என்பதற்காகத்தான். அவர்கள் கொள்கைப்படி ஆச்சாரியால் கிபி 788-820 தானே வில்சன் எழுதியது 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில், 1832. அதாவது அவரது எண்ணப்படி ஆச்சாரியால் அவருக்கு 1000 வருஷம் முந்தி இருந்தவர். ஆனந்த கிரியத்தை அவர் ஆராய்ந்து பார்த்து அதுவும் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்கு முந்தையது, ஆச்சாரியால் காலத்தை ஒட்டியே எழுதப்பட்டது என்பதற்கு மறுக்க முடியாத உட்சான்று இருக்கிறது என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார். அக்கால இந்து மத நிலையை உள்ளபடி அறிவதற்கு இந்த புஸ்தகத்தை மிகவும் நம்பகமான வழிகாட்டியாக பின்பற்றலாம் என்கிறார். மோனியர் வில்லியம்சன் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்பது ஒரு பெரிய வால்யூம், நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியது. அதிலே அவர் தாம் பார்த்த 3 சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள் ஆனந்த கிரியத்தைத்தான் சம்பவங்களை ஆச்சாரியாளின் திக்விஜயங்களை உள்ளபடி எழுதியது என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார். ஆதாரபூர்வமாக ஆச்சாரிய சரிதம் அறிய இப்படியாக ஆனந்த கிரியத்திற்கும் வியாசாசலியத்திற்கும் நிரம்ப பிராமாண்யம் இருப்பதாக தெரிவதால் அந்த இரண்டை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அப்புறம் அவற்றுக்கு விரோதமில்லாமல் மற்ற புஸ்தகங்களில் என்ன அதிகப்படி விஷயங்கள் சொல்லி இருக்கிறதோ அவற்றையும் சேர்த்து கொண்டு விட்டால் ஒருவாறு ஆச்சாரியாளின் சரித்திரத்தை உள்ளபடி பூர்ணமாக தெரிந்து கொண்டு விடலாம். அந்த இரண்டு புஸ்தகங்களுக்குள்ளேயே வித்தியாசமாக உள்ள இரண்டு இடங்களில் என்ன செய்வது? இதோடு கூட இதைவிட முக்கியமாக என்று கூட சொல்லலாம், ஒரே புஸ்தகத்தில் பாடபேதங்கள் இருக்கிறதே, எந்த பாடத்தை சரி என்று ஏற்பது? ஆச்சாரியாளியுடைய பல சிஷ்ய பரம்பரைகள் கிளைகள் இருக்கின்றன. ஆச்சாரிய சரித்திர புஸ்தகங்களில் சில இவற்றில் ஒரே ஒரு கிளையை குறிப்பாக அபிமானித்து ஆசிரியித்து வந்தவர்களுடைய சம்பந்தமுடையதாக இருக்கிறது. பொதுவாக பொது நோக்கோடு உள்ளவை சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை முதலிய இதிகாச புராணங்கள் ஆச்சாரியாளிடமோ அத்வைத சித்தாந்திகளிடமோ அவற்றுக்கு விசேஷ பற்றுதல் இல்லை. இதிகாச புராணங்கள் என்ற வகையில் அநேக தெய்வ புருஷர்களின் கதைகளை அவை சொல்வதில் ஆச்சாரியாளை பற்றியும் சொல்கின்ற என்பதோடு சரி, எல்லா சங்கர விஜயங்களுக்கும் இந்த இதிகாச புராணங்கள் முற்பட்டவை என்பதும் ஆஸ்திகர்கள் அபிப்பிராயம். கவிகளிலும் குறிப்பாக இன்னாரை ஆசிரியித்து அவர்கள் சம்பந்தமாக விசேஷம் கொடுத்து ஏதாவது என்றில்லாமல் பொது நோக்கோடு எழுதியவர்கள் உண்டு. சங்கராப்யுதயம், பதஞ்சலி விஜயம், சங்கராச்சாரிய சம்பு எழுதியவர்களெல்லாம் இப்படி பொதுவாக கவிகள் என்று பெயர் வாங்கியவர்கள். இவர்கள் ஆச்சாரியாளை பற்றி எழுதும் போதும் வழி வழியாக வந்துள்ள நம்பிக்கைகள், கர்ண பரம்பரை கதைகள், தங்களுக்கு முன்பே இருந்து வந்துள்ள சங்கர விஜய கதைகள் ஆகியவற்றை சீர்தூக்கி பார்த்து முடிவு பண்ணி அதன்படியே எழுதியிருப்பார்கள். ஆகையால் நாம் சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள்ளே இதுவா அதுவா, ஒரு புஸ்தகத்திலேயே இந்த பாடமா அந்த பாடமா என்று பார்க்கும்போது எந்த விவரங்கள் முந்தி வந்த இதிகாச புராணங்களுக்கு ஒத்துப்போகிறதோ, பொது கவிகள் இந்த சங்கர விஜய புஸ்தகத்துக்கு முந்தியவர்களாயிருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வதற்கும் ஒத்துக்கொள்ள ஆகிறதோ, அல்லது அந்த கவிகள் இதற்கு பிற்பட்டவர்களானால் அவர்களும் இதிலிருந்து எந்த விவரங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமாச்சாரங்களை சத்திய பிரமாணமானவை என்று எடுத்துக்கொண்டு விடலாம். எல்லாவற்றோடு கூட குறிப்பாக ஒரு முடிவும் காண முடியாத போது தேசம் பூராவிலும் அல்லது பெரிய பகுதியில் ஆழமான நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நெடுங்காலமாக இருந்து வரும் கர்ண பரம்பரை விஷயங்களை அத்தை பாட்டி கதை என்று தள்ளிவிடாமல் மதிப்பு கொடுத்து கிரகித்து கொள்ள வேண்டும். ஒரு சார்பான புஸ்தகம் என்று சொல்லும்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் ஒரே விதமாக சொல்லி
அதற்கு இசைவாகவே ஜனசமூகத்தின் பொதுவான நம்பிக்கையும் உள்ளபோது அந்த விஷயம் சரி என்று வைத்து கொண்டு விடலாம். ஆச்சாரியால் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்கிறது. பலவிதமாக பல புஸ்தகங்களில் காட்டி மூல கிரந்தங்கள் என்று சொல்லியிருக்கும் சிவரகசிய மார்க்கண்டேய சம்ஹிதைகளுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கிறது. இரண்டிலும் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடமிருந்து பஞ்சலிங்கங்களை பெற்றுக்கொண்ட விஷயம் இருக்கிறது. ஆனால் சிவரகசியத்தில் காசி விஸ்வநாத லிங்கத்திலிருந்து சுவாமி ஆவிர் பவித்து லிங்கங்களை கொடுத்தார் என்று இருக்கிறது. மார்க்கண்டேய சம்ஹிதையிலோ ஆச்சாரியால் கைலாசத்துக்கே போய் சுவாமியை நேரே தரிசனம் பண்ணி அவரிடமிருந்து லிங்கங்களை வாங்கி கொண்டார் என்று இருக்கிறது. ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி லிங்கங்களை வாங்கி கொண்டதோடு அப்போதுதான் சௌந்தர்ய லகரியும் பெற்று கொண்டார் என்று லோகத்தில் பொது வழக்காக கதை இருக்கிறது. அவர் கைலாசத்துக்கு போய் லிங்கம் வாங்கி கொண்டதாக சொல்லும் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் அப்போதே அவர் சௌந்தர்ய லகரி பெற்ற விஷயமும் இருக்கிறது. இப்படி ஆவதால் அதையே நாம் எடுத்து கொள்ளலாம். அதோடு மார்க்கண்டேய சம்ஹிதையில்தான் 5 லிங்கங்களையும் எங்கெங்கே வைத்தார் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியால் ஜெயந்தி வைசாக சுக்கல பஞ்சமி என்றே தேசம் முழுவதிலும் கொண்டாடப்படுவதால் அதையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முன்னேயே சொன்னார் போல அவருடைய ஜென்மஸ்தலம் காலடி என்ற பொது அபிப்பிராயம் இருப்பதால் அதுவே சரி என்று வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக அத்தனை ஆச்சாரிய சரித்திரங்களிலுமே காலடியைத்தான் சொல்லியிருந்தாலும் ஆனந்த கிரியத்தின் பாடபேதங்களில் ஒன்றில் ஆச்சாரியாளின் ஜன்மஸ்தலம் சிதம்பரம் என்று இருப்பதை எடுத்துக்கொள்வதற்கில்லை. சிதம்பரமும் ஆச்சாரியாலும் சிதம்பர சமாச்சாரம் கொஞ்சம் சொல்ல வேண்டும். ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரத்திற்கும் சூக்ஷ்மமாக ஒரு சம்பந்தம் இருப்பதாக தெரிகிறது. அவர் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற 5 ஸ்படிகலிங்கங்களில் ஒன்றை சிருங்கேரியிலும் இன்னொன்றை இங்கேயும் காஞ்சி மடத்திலும் ஸ்தாபித்தது போல பாக்கி 3 பிரசித்த தேசங்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த 3-ல் 2 ஹிமாச்சலத்திலேயே உள்ள கேதாரிநாதமும் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட க்ஷேத்திரமும் ஆகும். மற்றது எதுவென்றால் சிதம்பரம்தான். தாம் சித்தி அடைகிற பர்யந்தம் தம்மிடமே ஆச்சாரியால் வைத்து கொண்டிருந்த லிங்கத்தை அந்த சமயம் நெருங்கும் போது சுரேசாச்சாரியாளிடம் கொடுத்து சிதம்பரத்தில் பிரதிஷ்டை பண்ணச் சொன்னார் என்று ஆனந்த கிரியத்தில் இருக்கிறது. சிதம்பரம் பரம வேதாந்த தாத்பரியங்களை குறிக்கும் க்ஷேத்திரம். சிதம்பரம் என்ற அந்த பேரே வேதாந்தமானது. ஞான ஆகாசம் என்று அதற்கு அர்த்தம். சாதாரணமாக க்ஷேத்திரப் பெயர்கள் புராண கதைகளை குறிப்பதாக இருப்பதே வழக்கம். காளஹஸ்தி, அருணாச்சலம், ஜம்புகேஸ்வரம், கஜாரண்யம், திருவானைக்கா என்ற பெயர்கள் அந்தந்த ஸ்தல புராண சம்பந்தம் உள்ளவைதான். சிதம்பரம் என்ற பெயர் மாத்திரம் வேதாந்தமாக இருக்கிறது. வியாக்ர புராணம், புலியூர் என்று புராண சம்பந்தம் உள்ளதாக அதற்கு ஒரு பெயர் இருந்தாலும் சிதம்பரம் என்பதுதானே பிரசித்தமாயிருக்கிறது. திருச்சிற்றம்பலம் என்று திருமுறைகளை ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் வேதாந்த பெயர்தான். தகாராகாசம் என்று நம் ஹிருதய குகையில் ஆத்மஸ்தானமாக இருப்பதைத்தான் சிறு அம்பலம் என்பது. ஸ்வரூப நடராஜ பஞ்ச கிருத்தியம் செய்வதற்கு பக்கத்திலேயே அரூபமாக நிஷ்கிரியமாக உள்ள ஆகாசத்தை ரகசியம் என்று அங்கே வைத்திருக்கிறது. ஆகாசக்ஷேத்திரம் என்றால் என்ற சூக்ஷ்ம பூதத்தை குறிப்பது மட்டுமில்லை, ஆத்ம தத்துவத்தையே தான் ஆகாசம் என்பது. யோக வேதாந்த பிரகரணமான யோகதாராவளியில் ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதற்கு விசேஷம் உண்டு என்பது போலவே விவேக சூடாமணியில் அவர் சிதம்பரம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். புஸ்தகத்தின் கடைசி பாகத்தில் ஜீவன் முக்தனை வர்ணிக்கும் போது வாஸ்தவத்தில் அவன் நிலை பெற்றிருப்பது ஞான ஆகாசத்திலேயே ஆனதால் வெளிப்பார்வைக்கு எப்படி வேண்டுமானாலும் கூத்தடிப்பான், பைத்தியம் மாதிரி இருப்பான், பச்சை குழந்தையாட்டம் இருப்பான், பிசாசு மாதிரி கூட இருப்பான், எல்லாவற்றையும் அவிழ்த்து போட்டு விட்டு தெரிவான், இல்லாவிட்டால் மான் தோல் புலித்தோல் எதை வேண்டுமானாலும் போட்டு கொண்டிருப்பான் என்று சொல்கிறார். அப்போது அவனை ஞானாகாசத்தில் நிலை பெற்றவன் என்பதற்கு சிதம்பரஸ்த என்றே போட்டிருக்கிறார்.
ஆச்சாரியால் பிறந்த மலையாள தேசத்திற்கு ஒட்டினார் போல கொங்கு நாட்டில் பேரூர் என்ற நடராஜ க்ஷேத்திரம் இருக்கிறது. ஆச்சாரியால் அவதாரத்திற்காக மாதாபிதாக்கள் பஜனம் இருந்த திருசிவா பேரூர் தானே பேரூருக்கு ஆதி சிதம்பரம் என்று பெயர் இருக்கிறது. அம்பலம் என்று சன்னியாசிகள் சொல்லுகிற வழக்கம் மலையாளத்தில் தான் இருக்கிறது. அம்பலம் என்று சந்நிதிகளை சொல்கிற வழக்கம் மலையாளத்தில் தான் இருக்கிறது. சிற்றம்பலம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம் என்றெல்லாம் நடராஜ சந்நிதியைத்தான் தமிழ் தேசத்தில் சொல்கிறோம். இந்த அம்பலத்தின் விமானமும் தமிழ்நாட்டில் இதர சந்நிதிகளில் கோபுர பாணியில் இல்லாமல் மலையாள கூரை கட்டுமான பாணியிலேயே இருக்கிறது. சிதம்பரத்து தீட்சிதர்கள் குடுமியை பின்பக்க முடியாமல் நம்பூதிரிகளைப் போல் முன்பக்க முடிகிறார்கள். நம்பூதிரிகள் நேர் உச்சியில் ஊர்த்வ சிகையாக முடிந்தால் இவர்கள் இன்னும் முன்பக்கம் கொஞ்சம் பக்கவாட்டாக பூர்வ சிகையாக முடிக்கிறார்கள். ஆக குடி பின்னால் முடித்து கொள்ளாத ஒற்றுமை இருக்கிறது. ஆச்சாரியால் சிதம்பரத்தில் பிறந்ததாக சொல்லியுள்ள பாடத்தில் அவருடைய தகப்பனார் பெயர் விஸ்வஜித், தாயார் பெற்ற விசிஷ்டா என்று எல்லாமே வித்தியாசமாயிருக்கிறது. என்ன இப்படி இருக்கே என்று ஆராய்ந்து கொண்டு போனால் அபிநவ சங்கரர் என்று சொன்னேனே கிபி 788 காலத்தவர் என்று. அவருக்கு இதெல்லாம் பொருந்தி இருக்கிறது. அவர் சிதம்பரத்தில்தான் அவதரித்திருக்கிறார். அப்பா பேர் விஸ்வஜித், அம்மா விசிஷ்டா, இரண்டு பேருக்கும் மாறாட்டம் ஏற்பட்டு பாடம் மாறியிருக்கிறது என்று புரிகிறது. ஆனந்தகிரிக்கும் அலாதியாக ஒரு சிதம்பர பற்றுதல் இருந்ததாக தெரிகிறது. ஆனந்த கிரிய புஸ்தகத்தின் எல்லா பாடங்களிலுமே குழந்தை சங்கரர் வளர்ந்ததை சொல்லும்போது சாக்ஷாத் சிதம்பரசே இவ விராஜமானக, சாக்ஷாத் நடராஜாவை போலவே பிரகாசித்தவர் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியால் கோவிந்த பகவத் பாதரை சந்தித்து உபதேசம் பெற்றது சிதம்பரம் என்றே ஆனந்த கிரியத்தின் எல்லா பாடங்களிலும் இருக்கிறது. ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்களில் அந்த இடம் நர்மதா தீரம், பத்ரி, காசி என்றெல்லாம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பரவலான ஐதீகம் நர்மதா தீரம் என்றே இருப்பதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த உபதேசத்தின் போது வெளிலோகத்திற்கு தெரியாவிட்டாலும் உள்ளூர சிதம்பரம் சம்பந்தமாக இருந்ததாக வைத்து கொள்ளலாம். எப்படி என்றால், கோவிந்த பகவத் பாதர் யார்? பதஞ்சலி அவதாரம்தான். பதஞ்சலி சிதம்பரத்தோடு இணை பிரியாமல் சேர்ந்தவர் ஆச்சாரியாளின் குரு. இப்படி என்றால் பரமகுருவான கௌடபாதரும் சிதம்பரத்தில்தான். பதஞ்சலியிடம் அவர் பதஞ்சலி ரூபத்தில் இருந்தபோதே வியாகரண உபதேசம் பெற்றவர். ஆச்சாரியாலோ தத்துவ ரீதியில் எப்போதும் சிதம்பரஸ்தர். அதனால் அவரை ஞானாகாசத்திலேயே வைத்து குரு உபதேசத்தை சிதம்பரத்தில் உபதேசித்தார் என்று எழுதிவிட்டார் என்கலாம். காசியில் தீண்டாதானின் ரூபத்தில் விஸ்வநாதரே வந்து ஆச்சாரியாலை பரீட்சித்து தாயாரின் மரண சமயத்தில் ஆச்சாரியால் அவள்கிட்ட போய் விசிராந்தி பண்ணி புண்ணிய லோகம் அனுப்பியது முதலான விற்த்தாந்தங்கள் ஆனந்த கிரியத்தில் இல்லாவிட்டாலும் மற்ற புஸ்தகங்களில் இருப்பதாலும் லோக வழக்கிலும் பிரசித்தமாயிருப்பதாலும் அவற்றை சேர்த்து கொள்ள வேண்டியதுதான். ஆச்சாரியால் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணியதை விளக்கமாக சொல்கிற புஸ்தகம் ஆனந்த கிரியம்தான். ஆனாலும் பொது அபிப்பிராயத்தில் ஷண்மதம் என்றால் சிவன், அம்பாள், விஷ்ணு, பிள்ளையார், சுப்பிரமணியர், சூரியன் ஆகிய ஆறு பேரை குறித்த உபாசனை என்று இருந்தாலும் இதில் சுப்பிரமணிய மதமான கௌமாரத்துக்கு பதில் காபாலிகத்தை சொல்லியிருக்கிறது. இதே சரித்திரத்தில் முன்னாடி ஆச்சாரியால் நிராகரணம் செய்த 72 மதங்களில் பலவற்றை ஒவ்வொரு பிரகரணத்தில் ஒவ்வொன்றாக கொடுக்கும் போது காபாலிகத்தை அவர் கண்டனம் செய்த கதையும் இருக்கிறது. ஆனால் பிற்பாடு அவர் 5 சிஷ்யர்களை கொண்டு சைவம், சாக்தம், வைணவம், காணாபத்தியம், சௌரம் ஆகியவற்றை ஸ்தாபித்த அப்புறம் காபாலிகரான வடுகநாதர் என்பவர் அவரிடம் வந்து தம்முடைய மதத்தையும் பரப்ப அவர் அனுகிரகிக்கணும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், பூர்வபட்சமாக அதாவது எதிர்கட்சியும் என்னவென்று கொஞ்சம் தெரிந்ததால் நல்லது தானே என்கிற ரீதியில் வைதிகாச்சாரங்களை அனுசரிப்பதற்கில்லாமல் பிரஷ்டர்களாக போனவர்களை உத்தேசித்தும் அவர் சரி, உன் மதத்தையும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு போ என்று உத்தரவு கொடுத்ததாகவும் வருகிறது. அவர் வடுகநாதர் அப்படியே பண்ணிவிட்டு அங்கே திரும்பி வந்து இருந்த மற்ற 5 சிஷியர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் என்று வருகிறது.
ஜனசமூகத்தில் உள்ள ஐதீகமோ கௌமாரம் உட்பட சண்மதங்களை ஆச்சாரியால் ஸ்தாபித்தார் என்பதாகத்தான் இருக்கிறது. இந்த ஐதீகம் இருக்கட்டும், தர்மசாஸ்திர நிபந்தன கிரந்தம் என்பதாக பிராமான்யம் பெற்றுள்ள பராசர மாத்வீயம் என்ற நூலிலும், சைவம் ச வைணவம் சாக்தம் சௌரம் வைநாயகம் ததா ஸ்காந்தம் ச பக்தி மார்க்கஸ்ய தர்ஷனாநதி ஷடவேஹி என்று முருக உபாசனையான கௌமாரத்தையே ஸ்காந்தம் என்று ஆறாவது விதமாக சொல்லியிருக்கிறது. சாஸ்திர பிரகாரமே எல்லாம் பண்ணின ஆச்சாரியால் கௌமாரத்தை விட்டிருப்பாரா? ஆனந்த கிரியத்திலேயே ஆரம்ப பிரகரணம் ஒன்றில் ஆச்சாரியால் அனந்த சயன சேஷத்திலிருந்து குமாரசுவாமியை ஆவிர் பவித்த ஸ்தலமான சுப்பிரமணியம் என்றே கஷேத்திரத்துக்கு போனார். உடுப்பிக்கிட்டே கூகே சுப்பிரமணிய ஸ்தலா என்று சொல்லப்படும் கஷேத்திரமாயிருக்கலாம். அங்கே குமாரதாரை என்ற நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சர்ப்பரூபத்தில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை பக்தியோடு வழிபட்டார் என்று வருகிறது. நான் சொன்ன சுப்பிரமணிய ஸ்தலத்தில் சுவாமி சர்ப்ப ரூபத்தில் தான் இருக்கிறார். கர்நாடகா ஆந்திர தேசங்களில் அப்படித்தான் வழக்கம். தவிரவும் ஆச்சாரியாளின் சூத்திரங்களில் பிரசித்தமாக இருக்கிற ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம். பரமபக்தியும் கவித்துவமும் லலிதமாக சேர்ந்து பாராயண கிரந்தமாக அது இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் மேல் பாடியது. ஆச்சாரியாலும் நரலீலையாக அவதார விளையாட்டு விளையாடியதில் குரூர சுபாவம் படைத்த ஓர் எதிர் சித்தாந்தி அவருக்கு ஆபிசாரம் செய்வினை பண்ணியதை ஏற்றுக்கொண்டு சரீர உபாதைப்பட்ட போது திருச்செந்தூருக்கு வந்து சுவாமியை ஆராதித்து அந்த க்ஷேத்திரத்துக்கே உரியதான பன்னீரிலை விபூதியினால் ரோக நிவர்த்தி பெற்றார் என்று அங்கே ஸ்தல மகாத்மியம் சொல்கிறார்கள். பன்னீரிலையில் வைத்து அங்கே விபூதி தருவதை ஆச்சாரியாலே பத்திரபூதி என்று சொல்லி அதை இட்டுக்கணும் என்று கூட இல்லாமல் பார்த்த மாத்திரத்திலேயே மகா ரோகங்களும் ஆவிசேஷிகளும் கூட பிசுபிசுவென்று தேய்ந்து போய்விடும் என்று புஜங்கத்தில் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கவனிக்கும் போது அவர் சண்மதங்களில் ஒன்றாக கௌமாரத்தையே ஸ்தாபித்து அடிஷனலாக காபாலிகத்திற்கும் கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. இப்படியெல்லாம் தீர ஆலோசித்து பூர்வகாலத்தில் பிற்காலத்திலும் தோன்றிய பொதுப்படையான நூல்களில் சொல்லியிருப்பவை, எல்லா நூல்களிலுமே பொதுவாக சொல்லியிருப்பவை, ஜனங்களிடம் பரவலாகவும் ஆழமுள்ளதாகவும் ஐதீகங்கள் ஆகியவற்றை இசைத்து பார்த்து சேர்க்க வேண்டியதை சேர்த்து எடுக்க வேண்டியதை எடுத்துவிட்டு ஆனந்த கிரியத்திலும் வியாசாசலீயத்திலும் சுத்த பாடங்களை ஒருவார் நிர்ணயம் பண்ணி இரண்டுக்குள்ளேயே ஒன்றில் சொல்லி ஒன்றில் விட்டதை ஒன்று சேர்த்து விட்டோமானால் பிராமான்யமுள்ள ஆச்சாரிய சரித்திரம் கிடைத்துவிடும் எனலாம். பிரமாணமுள்ள சரித்திரம் என்று ஒருவார் நிர்ணயம் செய்வதற்கு விரோதமில்லாத வரையில் அதிகப்படியான எல்லா கதைகளையும் ஐதீகங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். புத்தியால் ஆலோசித்தால் மட்டும் போதாது, பக்தியும் வினயமும் ஒன்று இருந்தாலே மற்றது வந்துவிடும். ரொம்ப அவசியம் நாம் அபிமானம் நம் அபிப்பிராயம் என்று வீம்பாக பிடித்து கொள்ளாமல் சத்தியம் தெரியணும் என்ற பிரார்த்தனையோடு ஆராய்ந்து பார்த்தால் நம் புத்தியை பொறுத்து பக்தியை பொறுத்து தெரிகிற மட்டும் தெரியும். பக்தியோடு எல்லா சரித்திரங்களையுமே படித்து கதை வழியாக ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைய வேண்டியது நமக்கு முக்கியம். முக்கியம் அந்த அனுகிரகம்தான்.